தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய மாநில அரசுகள் அதிகாரத்தை வைத்து தேர்தலை சந்திப்பதாகவும், ஆனால் அதிமுக மக்களை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திப்பதாகவும் கூறினார். மக்களா அல்லது அதிகாரமா என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கும் என்றும் சூளுரைத்தார். அதிகாரத்தை வைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். நாம் மக்களை எண்ணி நாம் இந்த தேர்தலை சந்திக்கிறோம், மக்களை நம்பி இந்த தேர்தலை சந்திக்கின்றோம். ஆக அதிகாரமா மக்களா இந்த தேர்தல் தீர்மானிக்கக்கூடியது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு 2019 அடிக்கல் நாட்டிய பிறகு 38 எம்பிக்களை பெற்ற திமுக, அது பற்றி நாடாளுமன்றத்தில் பேசாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய இபிஎஸ், செல்லும் இடங்களில் எல்லாம் ஒற்றை செங்கலை தூக்கிக் கொண்டு சுற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நாடாளுமன்றத்திற்கு அந்த செங்கலை எடுத்து சென்று பேசியிருக்க வேண்டும் என்று விமர்சித்தார். ஒற்றை செங்கலை தூக்கிட்டு ஊரூரா போய் விளம்பரம் பண்ணிட்டு நாடாளுமன்றத்தில் காட்டியிருக்க வேண்டும். அப்படி காட்டியிருந்தா அதுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கும். அதையெல்லாம் இல்ல, இந்த ஒற்றச்சங்களை வைத்து 3 வருஷம் ஓட்டிய விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு பட்டம் கொடுக்கலாம். தொடர்ந்து மத்திய சென்னை தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து புரசைவாக்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசின் நிர்வாக கோளாறால் தான் மிக்ஜாம் புயல் மழையின் போது சென்னை மக்கள் கடும் அவதியடைந்ததாக குற்றம் சாட்டினார். இந்த மிக்ஜாம் புயல் வந்த பொழுது இந்த அரசாங்கத்துடைய நிர்வாக திறமையற்றதை நீங்க புள்ளி ஒருத்தோடு நாங்கள் பேசிக்கிறோம். புயலால் பாதிக்கப்படுகின்ற பொழுது மிக்ஜாம் புயலால் கனமழையால் இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கத்தால் எந்த நன்மையும் கிடைக்கல. பாஜக தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு குறித்து எந்த வாக்குறுதியும் இடம்பெறாததை சுட்டிக்காட்டிய இபிஎஸ், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு குறித்து பாஜகவிடம் எந்த கேள்வியும் கேட்காத திமுக தான் கள்ள கூட்டணி வைத்துள்ளதாக கடுமையாக சாடினார். ஸ்டாலின் கூட கேட்கல, பயந்துகிட்டு கேட்க மாட்டேங்கிறார். நம்மதான் கள்ள கூட்டணிங்கிறார். நீ தான்ப்பா கள்ள கூட்டணி வச்சிருக்கிற, ஏன் இந்த டீசல் பெட்ரோல் பேச மாட்டேங்கிற, பேசின பயமா? அதிமுக எப்பொழுதும் பயப்பட்ட சரித்திரம் கிடையாது. எதை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்ப்போம், எதை ஆதரிக்க வேண்டுமோ அதை ஆதரிப்போம். அரசியலுக்கு வந்து 5 ஆண்டுகள் கூட ஆகாதவர்கள் அதிமுகவின் வரலாறு தெரியாமல் விரக்தியில் பேசிக் கொண்டிருப்பதாக அண்ணாமலையை மறைமுகமாக விமர்சித்த இபிஎஸ், 2024 அதிமுக காணாமல் போய்விட்டால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக கண்டுபிடித்து கொடுங்கள் என்றும் கலைத்தார். அப்படி 5 வருஷம் நிரம்பாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற அதிமுக பத்தி பேசுறாரு. 2024 கட்சி காணாத போயிருமா? நீ கண்டுபிடிச்சு கொடு, போலீஸ் தானே தம்பி. உன்னை போல எத்தனை பேர்த்த இந்த கட்சி பார்த்திருக்குது, ஒன்றா இரண்டா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.